ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறைந்த எம்பி வசந்த் குமார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட மனிதர் வந்து இவ்வளோ சாதனைகளாக பண்ணியிருக்காரா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அவரை பற்றி ஒரு 3 மினிட்ஸ் தான் நான் வீடியோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வசந்தகுமார் அவர் வந்து இப்போ ஒரு இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு பிராண்ட் மாதிரி ஆகிட்டாரு. ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து 1978 தான் வந்து வசந்தன்கோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 வருஷம் வந்து விஜிபின்ற ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒரு அந்த கிளாக், அதாவது கடிகாரத்தை தொடக்கிறத வேலை தான் அவர் கொடுத்துருக்காங்க. படிப்படியாக முன்னேறி அப்புறம் சேல்ஸ்மேன், அப்புறம் மேனேஜர் அளவுக்கு வந்து உயர்ந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளே இதுக்கப்புறம் நம்ம வந்து யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது, நம்மளே ஒரு முதலாளியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி 1978 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு மல்லிக்கடையை வந்து காலியாக இருக்குது, இது நீ வச்சுக்க, ஒரு 6 மாதம் வந்து எனக்கு 6 மாதம் கழித்து வந்து நீ இதுக்கு வாடகை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் நான் நிறையா வந்து அந்த வசந்தகுமார் வீடியோ இன்டர்வியூஸில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் இருப்பேன், என்னோடய வசந்தரன் கோ அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும், கடை இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், மற்றபடி எந்த பொருளுமே இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு. இவர் இந்த தொழில் வந்து முக்கியமாக இவ்வளோ சக்ஸஸ் ஆனது என்ன காரணம் அப்படின்னா வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது இப்போ நம்ம நிறைய கடைக்கு போனோன்னா வந்து கடன் வந்து அன்பை முறிக்கும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சு கடன் தராமல் வந்து நிறைய பேர் தொழில் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் 1978 வந்து அந்த இஎம்ஐ, அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட், நீங்கள் இப்போது ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு 15 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க, என்னை பார்க்குறேன் டெய்லி வந்து 1 ரூபாவாக கொடுத்து நீங்கள் ஒரு 31 ரூபாவாக எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா நான் கடலில் ஏறி ஏறி இறங்குவேன், இந்த உங்களோட என்ன உங்களோட பொருள் நான் கொடுங்க, நான் விற்று தரேன், அதில் எனக்கு ஒரு கமிஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கடையில் ஏறி ஏறி இறங்கியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் அவர் நண்பர் வந்து ஒரு கூரை பின்னுற தான் ஒரு வேலை, அதாவது பின்னி வந்து ஒரு 30 ரூபாய்க்கு விற்பாராம். ஸோ அவர்கிட்ட அவர் பேசி இந்த கூடையை வந்து கொடு நான் உனக்கு விற்று தரேன் அப்படின்னு சொல்லி 30 ரூபாய்க்கு அதை விற்றுட்டு அதாவது 35 ரூபாய்க்கு விற்று 30 ரூபாவை அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுப்பாராம். நிறையா அதாவது நிறைய அந்த 1900 அந்த ஸ்டேஜில் வந்து டிவியும் வந்து ஃபஸ்ட்டாக வெளியே வந்து உலகத்துக்கு. ஸோ அந்த டிவியை வந்து நிறையா குடும்பத்துக்கு வந்து அது வந்து டிவி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்டிங்லாம் பண்ணி அந்த டிவி வந்து உங்கள் வீட்டிலே இருக்கணும், ஆனால் நீங்கள் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் காசு கொடுங்க, அண்ட் மந்த்லி இல்லை டெய்லி வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்கள் கடனை வந்து நீங்கள் அடைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் வந்து நிறைய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்காருன்னா, கஸ்டமர் வந்து நம்பணும், அவரை வந்து நம்ம வந்து கஸ்டமர் நம்பணும், கஸ்டமரும் நம்மளை நம்பணும்னு சொல்லி நம்பி நான் இந்த பொருள் உனக்கு தரேன், நீ வந்து கண்டிப்பாக எனக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவரோட பிஸ்னஸ்க்கு முக்கியமான சக்ஸஸ் நினைக்கிறேன். இப்போ கஸ்டமரை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நம்ம தொழிலும் வந்து நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா, நிறையா நான் இந்தமாதிரி நிறைய சக்ஸஸான பீப்புள் வந்து நிறைய பேர் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு வந்து ரொம்ப இந்த நிலைக்கு வந்து முன்னேறிருக்கு அப்படின்னா வந்து இவரை மாதிரி ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், சரவணன் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வந்து இவர் வசந்தன் இருக்கட்டும், நிறைய தொழிலதிபர் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்னும் முன்னேறி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற நீங்களும் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பிஸ்னஸில் வந்து ரொம்ப தோல்வியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை வீடியோலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.